அனைவராலும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. எப்பா லியோ படத்தினுடைய ட்ரெய்லர் தானப்பா ரிலீஸ் ஆயிருக்கு, நீ என்னப்பா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற அப்படின்னா, அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இப்போது லியோங்கிற பேரில் வெளியாயிருக்கு. ஒரு நாவல் அதனை தொடர்ந்து 2005 அமெரிக்காவில் வெளியான ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய தழுவல் தான் இந்த லியோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது ட்ரெய்லர் பார்த்த உடனே உறுதியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த நாவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படியே இந்த படத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு தொடர்ந்து சீரியல் கில்லர் ஒருத்தன் தொடர்ந்து தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். சைக்கோ மாதிரியான கொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட கடத்தல்காரர்கள்லாம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த கடத்தல்காரர்களுக்கும் சீரியல் கில்லருக்கும் என்ன மாதிரியான தொடர்பு? இதுக்கு இடப்பட்ட கேப்பில் அந்த சீரியல் கில்லரை பிடிக்க வந்து ஒரு போலீஸ்காரன், அவர் தான் கௌதம் வாசுதேவ் மேனானான்னு தெரியல. இடப்பட்ட கேப்பில் வந்து ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் நம்ம சாண்டிலாம் உள்ளே வராரு. எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து டபுள் கேரக்டர் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ட் இருக்குது. த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒய்ஃபாக நடிக்கிறாங்க. விஜயினுடைய பேர் வந்து ஒரு பேர் பார்த்தி அப்படின்னு தெரியுது. ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸான ஒரு ட்ரெய்லராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் படத்தில் ஏகப்பட்ட வயலன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது மட்டும் படத்தை பார்க்கும்போதே தெரியுது. எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியல, ஆனால் சண்டை போடுறாங்க அது மட்டும் தெரியுது. நிறையா காட்சிகள்லாம் வெவ்வேறு இடங்களில் வச்சு எடுத்திருக்காங்க. முக்கியமாக வந்து காஷ்மீர் ஏரியாக்களில் வச்சு படம் பிடிச்சிருக்காங்க. ஒரு ஓநாய் கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட சிங்கத்தினுடைய கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பார்க்கும்போது, ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் வந்து சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான், ஆனால் பல ஓநாய்கள் ஒன்றாக சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு சிங்கத்தினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, இந்த நாவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இல்லையா, அந்த நாவல் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா 1997 ஜான் வாக்னர் அண்ட் வின்ஸ் லாக் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஒரு நாவலை உருவாக்குறாங்க. இந்த நாவலில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, ஒரு லோக்கல் ரவுடி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ரவுடியாக மாறுறான். மாறி அந்த குடும்பத்தை அவன் காப்பாற்றினானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த நாவல் உடைக்கக்கூடிய சஸ்பென்ஸு. ஸோ இந்த சஸ்பென்ஸை மையமாக வச்சு 2005 ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இங்கிலாண்டில் வந்து பெரிய அளவில் ஓடின ஒரு படம், கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்ச ஒரு படங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட அவார்ட்ஸும் வாங்கி குமிச்சிருக்கு. அந்த வகையில் வந்து பனி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ எப்படி வந்து நெருப்பாக மாறுறான் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காட்டக்கூடிய நிகழ்வாக இருக்குது. என் குடும்பத்து மேலே ஏன்டா கை வைக்கிறீங்க அப்படின்னு வந்து அவர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெய்லரில், அப்போ பல தடவை வந்து அவன் குடும்பத்தை கொலை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இந்த சாக்லேட் வடிவத்தில் வந்து பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது எல்லாமே விக்ரம் படத்துலையும் வந்து காமிச்சிருப்பாங்க காட்சிகள்லாம். ஆனால் ஒரு சீன் கூட விக்ரம் படத்தில் அந்த மாதிரியான லொக்கேஷன், சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரியான சீன் வந்து கமலஹாசன் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது விக்ரம் படத்தில் ஒரு இடத்துல கூட காட்ட மாட்டாங்க. அது மாதிரி சாக்லேட் தயாரிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு வாழை வச்சுட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அது வந்து ஒரு பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இந்த படத்துலையும் இந்த சீன் எதுவுமே இருக்க போகிறது இல்லை, புதுசாக தான் சீன் வந்து கொடுக்க போகிறாங்க. பட் ஏன் பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வயலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்க போகுது இந்த படத்தில், அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போதா, இல்லை மிரட்டல் தொனியில் வந்து கேஜிஎஃப் வில்லனாக இருக்கக்கூடிய சஞ்சய் தத் மாதிரியான நடந்து வரக்கூடிய சீனாக இருக்க போதா, இல்லை கௌதம் வாசுதேவ் மேனனுடைய வாய்ஸில் வெளியாகக்கூடிய இவங்கெல்லாம் புற்றீசல் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்கங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இருக்க போதா, இந்த புற்றீசலை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு ஹீரோ வந்து எப்படியெல்லாம் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்க போகிறாரு, அந்த ஆக்ஷன் ஹீரோ நம்ம விஜய் வந்து டபுள் ஆக்டிங்காக, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி சாண்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும், சாண்டியை வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் வச்சு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. புதுசாக ஒரு கரியர் வந்து சாண்டிக்குன்னு சொல்லிட்டு திரையுலகில் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ஃபீல்டிலேருந்து வேறு ஒரு ஜேர்னிக்கு வந்து அவர் அந்த படம் நகட்டிட்டு போகும் அப்படிங்கிறதுல, அவர் வச்சுருக்கக்கூடிய 6-pack ப்ளஸ் வந்து ட்ரெய்லரில் அவர் காட்டக்கூடிய ஆக்ஷன் மூலிமா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அந்த சீரியல் கில்லர் அப்படின்னும் அந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்கே வந்து ஏகப்பட்ட பேரை கொலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளுக்கு சொந்தக்காரராக
சாண்டி தான் இருப்பாருங்கிற மாதிரியான நினப்பு மட்டும்தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி செப்டம்பர் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த ஆடியோ லான்ச்லாம் கேன்சல் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு விருந்து படைக்கக்கூடிய வகையில் அனிருத்தினுடைய மியூசிக் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரில் ஒரு 2.5 நிமிஷம் ட்ரெய்லரில் டோட்டல் அப்படியே ஃபாலோ அப் ஆகிட்டே வருது. அனிருத்தினுடைய மியூசிக் இல்லாமல் இந்த படத்தை ட்ரெய்லரை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து தொய்வு இருக்கும். அனிருத்தினுடைய மியூசிக் தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த படம் வந்து லோகேஷனுடைய படம் அப்படிங்கிறதுனால திரைக்கதையை நகட்டிட்டு போகிறதுல ஒரு ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்காதுங்கிற நம்பிக்கை இருக்குது. ட்ரெய்லர் வேறு மாதிரியான ஒரு ட்ரெய்லரை நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து என்னை பொறுத்தளவு ட்ரெய்லருக்கு வந்து 50-50 மார்க்ஸ் தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு ட்ரெய்லராக இருக்கா அப்படின்னு கேட்டால் 100-50% தான் எதிர்பார்த்ததில் இருக்குது. இன்னும் நிறையா ஒரு விஜய்கிட்ட வந்து ஒரு வல்கரான வேர்டு வந்து ஒன்று வந்தது. அந்த வார்த்தைகள்லாம் குடும்ப பாங்கான பெண்களை வந்து தியேட்டர் பக்கம் இழுக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது குடும்ப பாங்கான படம் கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. விஜய் படத்தை பொறுத்தளவில் அப்படி கிடையாது, எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அந்த வகையில் 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிற சவாலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து பார்க்காம அந்த தியேட்டரில் வந்து 1000 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் லோகேஷ் கனகராஜிட்ட பேட்டி எடுக்கும்போது இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூலிச்சிருமா சார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் 150 ரூபா கொடுத்து தியேட்டருக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே ரசிக்கக்கூடிய வகையில் படத்தை வந்து நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் உதிர்த்த வார்த்தைகள் ஒரே ஒரு பேட்டியில். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு நாவலில் இருந்து பாலா எடுக்கக்கூடிய படம் மாதிரி ஒரு சரித்திர பின்னணி இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்காது இது. ஆனால் ஒரு த்ரில்லரான ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. படத்தோட ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறதுக்கு விருந்து படைக்கக்கூடிய வகையில் கௌதம் வாசுதேவ் மேனன், அதுக்கப்புறம் மிஸ்கின் படத்தினுடைய இவர் நம்ம டேரக்டரு, இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மனிதர்கள்லாம் அந்த படத்தில் இருக்காங்க. முக்கியமாக அர்ஜுன் வந்து என்ன மாதிரியான கதாபாத்திரத்தில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஃபோட்டோவை காமிச்சு அர்ஜுன் வந்து சுற்றி சுற்றி இதை பாடுறா அப்படின்னு சொல்லுவார். அப்போது அர்ஜுன் வந்து யாரோ ஒருத்தனை கொலை செய்கிறதுக்கு துடிக்கிறாரு, தான் கூட்டாளிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவனை கொலை செய்கிறதுக்கான ஒரு பெரிய கேங்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சஞ்சய் தத்தும் வந்து நீ எங்கே போனாலும் தப்பிக்க முடியாதுங்கிற வார்த்தையை வேற பதிவு செய்கிறாரு. இவ்வளோ பெரிய கூட்டத்திட்ட இருந்து தன்னுடைய பொண்டாட்டியையும் பிள்ளையையும் ஒரு தகப்பனும் ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆசாமி எப்படி வந்து காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிறது தான். எவனோ செஞ்ச கொலைக்கு என்னையே போட்டு பழி வாங்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தன்னுடைய மனைவியிட்ட புலம்பக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பஸ்தனுடைய கதையாக தான் இது இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது இது குடும்ப பாங்கான ஒரு படமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒற்றை கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது வீடுகளில் கேட்கறதுங்கிறது இயற்கை தான். அதை தாண்டி வந்து படத்துக்கு வந்தாங்கன்னா நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் பாகுபலி படம் மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட 19ஆம் தேதிக்காக ஐ எம் வெயிட்டிங். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.